ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மெகாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீரையை ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். கீரை குக் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் பபிள்ஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கீரையை போட்டோன்னா கீரை தண்ணி அடிக்கடி பொங்கி வந்து டிஸ்டர்ப் ஆகாது. கீரை மோஸ்ட்லி வாங்கினோடனே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், குக்கிங் டைம் குறையும். அதே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கீரை குக் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. கீரை குக் ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கையளவு வெங்காயம் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த கடாயை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கடையிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு ஸ்ப்ளிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த கீரையோட புளிப்புக்கு காரம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு, நல்லா காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ காரம் அதிகமாக கூட பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் இங்கே கட் பண்ணாமல் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இன்பிட்வீன் கேப்பில் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் தேவைப்படும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்தயத்தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த புளியை ஊற வச்ச எடுத்த புளியோட தண்ணியை இப்போ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளிச்சக்கீரை, அதோடய தண்ணியை வடிகட்டிட்டு இந்த இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த புளி தண்ணி கூட அந்த கீரையை நல்லா பிரித்து விட்டு கிளறி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும், அந்த தண்ணி சுண்டி வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஸோ நல்லா சுண்டி, அந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு ஒருத்தர் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க, அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. மத்தில் வச்சு கடைஞ்சோன்னா நம்ம புளிச்சக்கீரை தயார். நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.